వందనం నమస్కారం అండ్ వెల్కమ్ బ్యాక్ టు ఆల్ ఫర్ ఫుడ్. ஸோ இந்த வீடியோவில் நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டர்க்கிஷ் ரெஸ்டாரண்ட்டில் இருக்கேன். இது வந்து ஒரு புது ரெஸ்டாரண்ட், ஆரம்பித்து எத்தனை நாள் ஆகுதுன்னா ஒரு மாதம் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. தெரில இது உண்மையாகவே டர்க்கிஷ் ரெஸ்டாரண்ட்டா அப்படின்ட்டு. ஏன்னா அந்த டர்க்கிஷ் ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் பார்த்தாலே அந்த ஒரு ஃபீல் வரும். அந்த கிரில் அதெல்லாம் பார்க்கும்போது ஆத்தென்டிக்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும். பட் நான் இங்கே பார்த்த வரைக்கும் ஆத்தென்டிக்காக இருக்கிற மாதிரி எனக்கு பெருசாக தெரியல. பட் இருந்தாலும் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா, ஆம்ஸ்லாம் இல்லை. ஸோ பூஸ்டர் எடுத்துட்டு உடனே இங்கே வந்திருக்கோம். யாரோட வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற யாரும் இல்லை. ஸோ அவரோட தான் வந்திருக்கோம். ஸோ என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அவருக்கு வந்து ஒரு யுஃப்கா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரெட்டு மாதிரி இருக்கும். நம்ம ஊர் சப்பாத்தி மாதிரி போட்டு அதில் வந்து வெஜிடேரியனும் இருக்குது, நான் வெஜிடேரியனும் இருக்குது. பட் அவர் வந்து வெஜிடேரியன்ன்றதுனால வெஜிடேரியன் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு கிரில் டெல்லர், மிக்சடு கிரில் டெல்லர் ஃபார் 2 பர்சன். அதில் வந்து ஃபுல்லாக மட்டன் பீசஸ் தான் இருக்கும், மேபி சிக்கன் இருக்குமான்னு எனக்கு தெரியல. அதோட வந்து சலாடு வரும், பொம்மஸ் வரும், ரைஸ் அல்ல பொம்மஸ் இல்லைனா ரைஸ், பொம்மஸ்ன்றது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். பொம்மஸ் இல்லைனா நீங்கள் ரைஸ் செலக்ட் பண்ணலாம், நான் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு பிரெட்டு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா பக்லாவா, கண்டிப்பாக உங்களுக்கு பக்லாவா அப்படின்னா என்ன, நீங்கள் நேரத்துக்கு தெரிஞ்சிருக்கும், வேற ஒருத்தர் வீடியோ பார்த்துருப்பீங்க, மேபி வந்திருக்கலாம் எனக்கு தெரியல. காம்படிட்டர்லாம் இல்லை, ஏதோ ஒன்று ரைட். ஸோ அந்த பக்லாவா அப்படின்றதையும் நான் இங்கே வாங்க இருக்கோம். என்னோட பழைய வீடியோவில் நான் பக்லாவா போட்டிருக்கேன், டர்க்கிஷர் ஃபுட் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் இன்னைக்கு போடணும் அப்படின்னு தோணுச்சு. இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஆப்கான் பிளஸ் வந்து டர்க்கி இருக்கு அப்படின்னாங்க. நாங்கள் வந்து ஃபிர்னி, அதுக்கப்புறம் 2-3 இது ஐட்டம்லாம் கேட்டிருந்தோம். அதெல்லாம் சம்போசா அப்படின்னு ஒரு இருக்கு ஆப்கான் ஃபுட் ஒன்று, அது நீங்கள் வந்து கண்டிப்பாக எல்லாரும் நீங்கள் ட்ரை பண்ணி ஆகணும்னு நினைக்கிறேன். நம்ம பேசிக்கலி நம்மளோட சமோசா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாரும் இங்கே வரமாட்டாங்க, எல்லாம் இந்தியாவில் தான் இருக்காங்க. பட் ஸ்டில் ஆப்கான் ஃபுட்டில் வந்து சம்போசா அப்படின்னு ஒன்று இருக்கான், அது கண்டிப்பாக ட்ரை பண்ணுறதுனா பண்ணுங்கள். அது நம்ம ஊர் சமோசா மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், தெரியல. அவங்க நம்ம கேட்டு பார்ப்போம். கண்டென்ட் அப்படி தான் இருந்தது, பொட்டேட்டோ அண்ட் இது ஹெல்ப்ஸ் அண்ட் இது பட்டாணி. கிட்டத்தட்ட நம்ம சமோசா மாதிரி தான் ஆக்சுவலாக. பட் நானும் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. ஆப்கான் ஃபுட்டு நான் சாப்பிட்டது இல்லைன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா புலாவ் அப்படின்னு ஒன்று இருந்தது. ஆப்கானில் ஃபேமஸ் வந்து புலாவ் ரைஸ் தான். ஸோ இவங்க கிட்ட இப்போதைக்கு ஆப்கான் ஃபுட் எதுவுமே இல்லை அப்படின்ட்டாங்க. புதுசாக ஓப்பன் பண்ணிட்டு கடைசி நேரத்தில் தூக்கி போட வேணாம் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப லிமிட்டடாக பண்ணிட்டு இருக்காங்க. வேறு வேறு ரெஸ்டாரண்ட் பிக்கப் ஆனதுக்கப்புறம் மேபி எல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிற தாட் இருக்கு. பார்ப்போம். லொக்கேஷன் நல்ல லொக்கேஷன், நல்ல லொக்கேஷன், ப்ரைம் லொக்கேஷன். பெருசாக ஒரு இது எடுத்துகிட்டு வந்துருவோமா, வெளியில் போகும்போது எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் ஃபுட்டு வர வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து மெனு கார்டை காட்டுறேன். மெனு கார்டு கொஞ்சம் டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் மெனு ஆக்சுவலாக, ஜெர்மனில் இருக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி. பட் ஆனால் ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்கு. ஸோ நீங்கள் யாரும் இங்கே வரப்போகிறதில்ல. கடை பேர் வந்து வத்தான் கிரில் ஹவுஸ் அப்படின்ட்டு. இந்த டோனர் இந்த பிளேட்டு தான். ஆனால் இதே மாதிரி கிடைக்குமா ப்ரெசன்டேஷன்ன்றது என்னால் சொல்ல முடியாது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கிரில்லு. ஸோ இதுதான் நான் ஆர்டர் பண்ணியிருக்கிறது, கெமிஸ்டே கிரில் டெல்லர். என்னென்ன வருது அப்படின்னா, மட்டன் இதுவும் மட்டன், ஃப்ரிகாடலில் மேபி இதுவும் மட்டனாக தான் இருக்கும். அப்புறமா சிக்கன். ஸோ 35 €. கூட என்னென்ன வருதுன்னா சலாட், பொம்மஸ் ஆர் ரைஸ், அப்புறமா பிரெட்டு. ஸோ எல்லாமே இன்டர்நெட் ஃபோட்டோஸ் தான் ஆக்சுவலாக. டுரூம் டோனர், ஆனால் அது ஆக்சுவலாக இது டுரூம் கிடையாது, வேற ஏதோ ஃபோட்டோ ஃபோட்டோ ஏமாற்றி விட்டாங்க. ஆனால் மெனு பார்க்க நல்லா இருக்கு. ஆமாம், நிஜமாக நல்லா இருக்கு. இது வந்து சீலு. ஸோ தெரில, நம்ம ஊர் கொள்ளுக்கட்ட மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது. பிட்ஸா, டர்க்கிஷ் ரெஸ்டாரண்ட்டில் பிட்ஸா எதுக்கு இருக்குன்னு தெரில, இங்கேயும் பிட்ஸா தான் இருக்குது. அப்புறமா லமாஜுன், ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஃபுட்டு எனக்கு பிடிச்சது டர்க்கிஷ். இதில் வந்து இந்த லமாஜுன் தான், அந்த தின் பிரெட்டில் மேலே வந்து அந்த கறி போட்டு கொடுப்பாங்களே, செம்மையாக இருக்கும். அப்புறமா பர்கர், இது நமக்கு தேவையில்லை. ஆப்கான் ஸ்பெஷல், இதுதான் நான் வந்து பார்த்தேன், காபூலி பலாவ். ஸோ பார்க்க இந்த மாதிரி இருந்தது, பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க, நம்ம நேரம். அப்புறமா சலாடு, மேக்ஸ் ஸ்பைஸில் இந்த பக்லவா இருக்குது. ஸோ பக்லவா தான், இதுதான் பக்லவா ஆக்சுவலாக. வரும் வரும்போது ஃபோட்டோ ஒன்று எடுத்துருவோம். யா ஃபோட்டோ வீடியோ சூப்பர் இல்லைன்ட்டாங்க, சூப்பர் இல்லை. ஆமாம். அப்புறமா ட்ரிங்க்ஸு, நாங்கள் மெட்ஸோன்னு ஒரு குடிச்சிட்டு இருக்கோம், அது வந்து கலந்தடிச்சது. இதை நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், கோலா அண்டு ஆரஞ்சு ஃபேண்டா. ஓகே, நம்ம மெனு வர வரைன்னு வெயிட் பண்ணுவோம். நம்ம எனக்கு ஜூம் எல்லாம் வைக்காதையா, ஜூம் எல்லாம் பண்ணல. ஓகே, அதான் நம்ம மெனு வர வரைன்னு வெயிட் பண்ணுவோம்.
ரெவ்யூ போடுறோம், நம்ம நம்ம காம்படிட்டர் அடிச்சு தூக்குறோம். பிளேட்டு பார்த்துருப்பீங்க, சாப்பாடு வந்துருச்சு. ஸோ இது வந்து ஒரு மட்டன் பீஸ், இதுதான் அதானன்னு நினைக்கிறேன். இது ஒரு மட்டன் பீஸ், அதுக்கப்புறமா கொஞ்சம் பீசஸ் இருக்குது, இதுவும் மட்டன், அதுக்கப்புறமா பீசஸ் இருக்குது சிக்கன், அப்புறமா அவங்க சொன்ன ப்ரெட்டு வந்து இந்த ப்ரெட்டு தான், அதுக்கப்புறமா சலாடு ப்ளஸ் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்குது. ஸோ எல்லாத்துலேயும் ஒவ்வொரு பைட் எடுத்து நான் டேஸ்ட் பண்ணுறேன். செம சாஃப்டாக சூப்பராக இருக்கு. அடுத்து இது இது வந்து நல்லா மசிச்சு கம்பி கறி மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆ செம்மையாக இருக்கு. அடுத்து எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே டேஸ்ட் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா மசாலா அதே மசாலா தான் நினைக்கிறேன். பார்ட் மட்டும் வேற, நெஞ்சு எலும்பு கால் கால் பீஸ் அந்த மாதிரி பிரெட்டு பேசிக்கலி உங்கள் ஃபாலோவர்ஸோட வயத்தறிச்சல் கொட்டிக்கிறீங்க. அப்புறம் நல்லா இல்லையா? ஒன்றும் பெருசாக சுவாரஸ்யமெல்லாம் இல்லை. என்ன மயனீஸ் போட்டிருக்காங்க, அப்புறம் வெங்காயம், அப்புறம் அந்த உருண்டை வெஜி ஃபலாஃபல், அப்புறம் அந்த வெஜிடேரியன் உருண்டையை போட்டு விட்ருக்காங்க. மற்றபடி லெட்டஸ் அண்டு அவ்வளோதான். வெஜிடேரியன் தான் அவ்வளோதான் வரும், வேறு என்ன? அவ்வளோதான் வரும், வேறு எதுவும் வராது. ஸோ அதனால் பெருசாக சுவாரஸ்யமெல்லாம் இல்லை. நீங்கள் அங்கே ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து சாப்பிட்டு முடிச்சிடுறேன். சொல்ல வேண்டியதை நான் சொல்லிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களை மீட் பண்ணுறாங்க. சாப்பிட்டாச்சு. பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நீங்கள் டர்க்கிஷ் ஃபுட் ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா கூட ஒரு டிப்பு மாதிரி ஒன்று தருவாங்க, ஏதாவது ஒரு சின்ன சாஸ் மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும், மயோனீஸு இல்லை கெச்சப்பாக தான். அந்த மாதிரி டர்க்கிஷில் கொஞ்சம் டிப்ஸ் இருக்குது, அது சேர்த்து தருவாங்க. அது சேர்த்து தராததுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சாப்பிட முடியல. இப்போ எல்லாமே ட்ரையாக இருக்குது, இறக மாட்டேங்குது. அதாவது எப்படின்னா வெறும் இட்லியே ஒரு 10 இட்லியே முழுங்க முடியுமா அவங்களால? அதே கணக்கு தான் இப்போ நான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். முடியல, ரொம்ப ரொம்ப ட்ரையாக இருக்குது. ஐ ஹாவ் டு பேக் இட். ஸோ பேக் பண்ணி வீட்டில் ஏதாவது சாசஸ் இருக்கும், அதோட போட்டு அடிக்க வேண்டியதுதான். இந்த இது வந்துட்டு பேசிக்கலி சப்பாத்தி, சப்பாத்திக்குள்ளே மயனீஸ் அண்ட் இந்த இந்த சசிக்கி அப்படிமாங்க. சசிக்கினா குக்கும்பரை வந்து வெட்டி தயிரில் வந்து இது பண்ணுறது, ரைத்தா மாதிரி தான். அதை மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருந்தாங்க. அதில் ஃபலாஃபல், அதுக்கப்புறம் வெங்காயம், லெட்டஸ் அண்டு இது ஐஸ் பாக்ஸ் சலாட். ஐஸ் பாக்ஸ் சலாட் தானே லெட்டூஸு? ஆமாம். இது மட்டும்தான் இருந்துச்சு, வேறு எதுவுமே கிடையாது. வெஜிடேரியனில் வந்துட்டு ஓகே சாப்பிடணும் அப்படின்னா வந்து சாப்பிட சும்மா ஏதாவது பசி அரங்கிறதுக்கு எதாவது சாப்பிட்லாம். மற்றபடி சுவாரஸ்யமாக எதுவும் கிடையாது. நான் வந்து பக்லாவாக்கு ஃபோக்கஸ் பண்ணிடலாம். நம்ம இப்போ நான் ஃபுட்டு வந்து ட்ரையாக இருக்குன்னு சொல்லியிருப்பேன். இப்போ போய் அப்படியே சும்மா பேசிட்டு வந்தேன். பேசிட்டு வரும்போது நீங்கள் சாஸ் எதுவும் தரமாட்டிங்களா அப்படின்னு கேட்டதுக்கு தருவோமே அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அதை தரம் மறந்துட்டாங்களாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புது கடை ஓனர் வந்து வெளியில் போயிட்டாரு, வேலை செய்கிற பையனுக்கு அது தெரியல. ஸோ அதனால் முதல் தடவை வந்ததுனால அவருக்கு எதுவும் தெரியல, அதனால் காஞ்சி போன மாதிரி ஒன்று கொடுத்துட்டாரு. பட் ஆனால் பேக் பண்ணி எனக்கு கொடுத்துட்டாரு மிச்சம் பேலன்ஸ் ஃபுட்டை. ஸோ அதை கொண்டு போய் நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம பக்லாவா சாப்பிட போகிறோம். அந்த ஃபேமஸ் டர்கிஷ் டெசர்ட்
டெலிகேசி வாட் எவர் அதை தான் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்றத சொல்லுவோம். ஸோ நான் வந்து பக்லாவா எப்படி சாப்பிடுவேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதாவது பழைய வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சாப்பிடுவேன், பார்த்து கற்றுக்கிறேன். பெரிய பெரிய எப்படி இருக்கு? அந்த ஃப்ளேவர் நல்லா டீப்பாக இறங்குது. எங்கே இறங்குது? டிவியில் இன்டர்வியூ சொல்கிற மாதிரிலாம் சொல்லக்கூடாது, வழக்கமாக பேசுகிற மாதிரி பேசுங்க. நல்லா இருக்குங்க, டேஸ்ட் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றீங்களா? இல்லை இல்லை, பக்லாவா சாப்பிட்டுருங்க. ஆனால் எப்படி சொல்கிறது, தங்கில் வந்து அதை டேஸ்ட் ஒட்டும் அப்படிம்பாங்க, அது ஒட்டுச்சு. நீங்கள் போடுங்க பக்லாவா. இங்கே அந்த டர்க்கி ஸ்டாப்லேருந்து வாங்கிட்டு வருவேன். இறங்கலையா? ஓகே. பக்லாவை அப்படி சாப்பிட்டனா கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த பெஸ்ட் ஃபீலிங் வாய் ஃபுல்லாக இருக்கும். சும்மா கடிச்சு கடிச்சு சாப்பிட்டா தங்கோட போயிடும். தங்கல மட்டும் தான் டேஸ்ட் நின்றுச்சு. வாய் ஃபுல்லாக அப்படி சில்லுன்னு, வாய் ஃபுல்லாக சில்லுங்கிறது மட்டும் தான். அஞ்சு செகண்ட் பார்த்தீங்கன்னா பாஸ் ஆனார் இவர். அது வேற, அது சோத்தை சோத்தை என்ஜாய் பண்ணுற மூமெண்ட். அதெல்லாம் இன்னும் இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் எப்படிங்க தெரிய போகுது சொல்லுங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சு போச்சு. நாங்கள் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து காசு கட்டிட்டு காம்புறோம். அதனால் நான் அந்த ஃபெர்னி அப்படிங்கிறத அடுத்த வாட்டி டேஸ்ட் பண்ணிட்டு நாங்கள் சொல்கிறோம். ஆப்கான் அப்படிங்கிறது ஒரு தனி வீடியோ போடுறோம். எப்போ நம்ம காம்படிட்டர் ஆப்கானிஸ்தான் போகிறாரோ அப்போ நாங்கள் வீடியோ இருக்கோம். அடுத்து என்ன வீடியோ போட போகிறோம்? அடுத்து வந்துட்டு ஏதாவது டெஸ்ட் ட்ரைவ் போடுவோம், இல்லை வேறு ஏதாச்சும் வந்துட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறாரு. கூடி சீக்கிரத்தில் பண்ணுவேங்க. நாளைக்கு போய் காசு கட்ட போகிறாரு பிஎம்டபிள்யூ தான். ஸோ அந்த பிஎம்டபிள்யூ தான் வீடியோ நீங்கள் பார்க்க மறந்து இருந்தீங்கன்னா நான் ஐகாரில் கொடுக்குற மாதிரி பாருங்கள். புது கார் வாங்கியிருப்பார் ஆக்சுவலாக. இது என்னங்க, எங்கெங்கிறது எதாவது எடுக்கிறீங்க? ஐயோ பட்டாக்ஸில் பிள்ளையாட்டு வச்சுட்டேன். பட் வாட் எவர். ஸோ வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், லைக் பண்ணி விட்ருங்க. ஸோ அடுத்த இந்த மாதிரி சொல்லுங்கள், அடுத்து இந்த மாதிரி அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். அன்டில் தென் ஸ்டே டியூன்ட், பை பை. வந்தனம் சொல்லுங்கள். நீங்கள் அது வந்து இன்ட்ரோடக்ஷன் அதையும் போட்டு விடுங்க, பரவாயில்ல. நாங்கள் காசாக போனோம். இன்ட்ரோடக்ஷன்லாம் நாங்கள் அவுட்ரோவில் போட மாட்டோம். அவுட்ரோக்கு தண்ணி, இன்ட்ரோக்கு தண்ணி. ஓகே, போட்டு விடுங்க. ரைட், பார்ப்போம். பாய் பாய்.